நேர்மறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த சேட்டலைட் ஆன்லைன் வேத வகுப்புக்கு உங்களை அழைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கவனமாகவும் பொறுமையாகவும் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து அதை ஒரு புத்தகத்தில் பதிவு செய்து வரிசைக்கிரமாக அதை படித்து நீங்கள் ஆலோசனை செய்ய வேண்டும். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு குழுவை அமைத்து கொண்டு அவர்கள் மத்தியிலே அதை குறித்து விவாதிக்க வேண்டும். நீங்கள் செல்கிற ஆலயங்களில் இப்படிப்பட்ட கருத்துகள் பைபிளில் இருக்கிறது, இதை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உங்கள் போதகர் இடத்துல அதை குறித்து விசாரிக்க வேண்டும். நம்முடைய நிகழ்ச்சியானது நடுநிலையானது. நாம் மத கிறித்தவர்கள் அல்ல. நம்முடைய செய்தி மார்க்க சம்பந்தமானதாக இருக்கிறது. அதை நீங்கள் விளங்கி கொள்ளும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களில் மீட்பின் திட்டம், ஸ்கீம் ஆஃப் ரெடம்ஷன் என்ற தலைப்பில் நம்ம படிக்கிறோம். பைபிள் முழுவதும் ஒரே நேர்கோட்டில் தேவன் மனிதனை மீட்பதற்கான திட்டம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த பைபிளில் ஒரு கம்பியை சொருகி இந்த பக்கம் நம்ம இழுத்தோம்னா நடுவில் ஒரு ஓட்டை விழுவது போல, இந்த பைபிளுடைய மத்திய செய்தியே தேவன் மனிதனை மீட்கிறார் என்பதுதான். ஏதேனிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஆதாமின் குடும்பம், நீங்களும் நானும், நாம் பாவம் செய்தோம், பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணத்திலிருந்து மீட்பதற்காக தேவன் ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார். அதை தான் நம்ம வந்து மீட்பின் திட்டம் என்று சொல்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் வெளியேற்றப்படுவதற்கு முன்பாக தேவன் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவாய் என்று சொல்லப்பட்டது. இது ஆதியாகமும் 3:15. இங்கே தான் அந்த மீட்பின் திட்டம் துவங்குகிறது. அந்த மீட்பின் திட்டத்தை ஆபிரகாம் இடத்தில் வரும்போது அதை 2 பிரிவாக கொடுக்கிறார். ஒன்று தேச வாக்குதத்தம், அதாவது இஸ்ரவேலுக்கான கானான். இன்னொன்று சந்ததி வாக்குதத்தம், அதாவது ஸ்திரீன் வித்தாக கிறிஸ்து பிறக்கிறார் என்பது. அதாவது எல்லா மனிதர்களையும் ரட்சிப்பதற்காக ஆண் துணையின்றி ஸ்திரீயின் வழியாக ஒரு பிறக்கிறார், ஒருவர் வருகிறார். அவரே நம்முடைய இரட்சகர். அவர் மூலமாய் பிசாசின் தலையை நசுக்குவதும் மனிதர்களாகி நம்மை மீட்பதும் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. 1 யோவான் 3:8 கவனியுங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் பாவம், பாவத்தை செய்கிறவனாக, தூண்டுகிறவனாக, கொடுக்கிறவனாக பிசாசானவன் இருக்கிறான். இப்பொழுது கவனிங்கள், பிசாசானவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இப்பொழுது உங்களுடைய மனதில் ஆதியாகமம் 3:15, 1 யோவான் 3:8 இதை இணைத்து நீங்கள் பார்த்தால், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த கருத்து பிசாசானவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இப்பொழுது ஆதியாகமம் தொடங்கி புதிய ஏற்பாடு வரைக்கும் முழுக்க நம்ம ஒரு கோட்டில் பார்த்தோம்னா தேவனுடைய மீட்பின் திட்டம் நமக்கு விளங்குகிறது. கலாத்தியர் 4:5 இயேசு கிறிஸ்து மனிதனாக எப்பொழுது வந்தார், அதற்கான கால அவகாசம் எவ்வளோ? நம்ம ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் ஏறக்குறைய 4000 ஆண்டுகள். அது வரைக்கும் தேவன் தமது குமாரனை அனுப்பலை. தேவனுக்கு 1 நாள் 1000 வருடம், 1000 வருடம் 1 நாள் போல் இருக்கிறது. அதனால் தேவன் தமது குமாரனை அனுப்ப ஒரு பெரும் காலத்தை அவர் எடுத்துக்கொண்டார். கலாத்தியர் 4:5
ஐந்தாவது வசனம் பாருங்கள். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இந்த ஒரு வசனத்தில் நம்ம படிக்கிற இந்த பகுதி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பிறகு பரிசுத்தவான்களுக்காக எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டு கால வசனம். இந்த வசனத்தில் தேவன் எப்பொழுது தனது குமாரனை அனுப்பினார் என்ற ஒரு கேள்வி எழுப்பினால், காலம் நிறைவேறின போது தேவன் தமது குமாரனை அனுப்பினார். சரி, அவர் குமாரனை அனுப்பினார், அவர் அனுப்பப்பட்ட காலத்தில் இஸ்ரவேலின் மீது நியாயப்பிரமாணம் இருந்தது, இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படுகிற ஒருவராக அக்காலத்தில் பிறந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் வரைக்கும் நியாயப்பிரமாணம் ஆட்சியில் இருந்தது, யூதர்கள் அதை கை கொண்டிருந்தாங்க, தேவாலயம் இருந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவர் ஒரு யூத தாய்க்கு விருத்த சேதனம் செய்யப்பட்ட ஒரு குழந்தையாக 30 ஆண்டு காலம் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவராக, கீழ்ப்படிந்து நடக்கிறவராக இருந்தார். அதனால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவராக அவர் வாழ்ந்தார். இத்தனை தகவலையும் நாம் ஒன்று கூட்டி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஸ்திரீயின் வித்து என்று சொல்லக்கூடிய அந்த அடையாளத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். சகோதரர்களே, ஸ்திரீயின் வித்தாக வருகிறவர் நியாயப்பிரமாணமாகிய பழைய ஏற்பாட்டை எடுத்து ஒரு புதிய பிரமாணத்தை, ராஜரீக பிரமாணத்தை அவர் நமக்கு கொடுக்கிறவராக வந்தார். இதை ஆதியாகமம் 49 அதிகாரம் 10 வசனத்திலே பார்க்கிறோம். சமாதான கத்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவர் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற தகவலை ஆதியாகம காலத்தில் இங்கே யாக்கோபு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். அப்படி சொல்லும்போது சமாதான கத்தர் வருகிறார் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தபோது அவர் சமாதான கர்த்தராக வந்தார். இப்பொழுது தேவன் தாவீதினுடைய காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து பேசும்போது ஒரு நித்திய சிங்காசனத்தை தமது குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு தருவதாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். இதை 2 சாமுவேல் 7 அதிகாரத்தில் 11 வசனம் முதல் நாம் படிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் பக்கம் 393. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பார பண்ணினேன், இப்போதும் கத்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கத்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு கவனியுங்கள், உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்பு பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்ய பாரதம் சிங்காசனத்தை என்றும் நிலைக்க பண்ணுவேன். சகோதரர், இந்த வசனத்தை படிக்கும்போது நம்முடைய மனசில் என்ன வருதுன்னா, தாவீதுக்கு அடுத்தது சாலமோன் தான் எருசலேம் நகரத்தில் ஒரு பெரும் தேவாலயத்தை கட்டினான் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தில் தேவன் தாவீதுக்கு வாக்களித்த குமாரன் சாலமோன் அல்ல, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது, சாலமோன் கட்டின தேவாலயத்தை பிறகு வந்த 500 ஆண்டுகளில் அதை இடித்து தரைமட்டமாக அதை தள்ளிட்டாங்க. பிறகு அதே தேவாலயத்தை எஸ்ரா நெகேமியாவின் காலத்தில் அதை மீண்டும் சரி செய்து கட்டி கொடுக்கிறார். 2 முறை எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. 3வது முறையாக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பிறகு 70வது ஆண்டில் அந்த தேவாலயத்தை தீத்துராயும் அவனுடைய சேனைகளும் ரோமாபுரியிலிருந்து வந்து தரைமட்டமாக அதை தள்ளிவிட்டார்கள். ஆக சாலமோனால் கட்டப்பட்ட தேவாலயம் அது தவிடு பொடியாக 2 முறை தரைமட்டமானது, இந்நாள் வரைக்கும் தேவாலயம் இல்லை. ஆனால் இங்கே தாவீதுக்கு தேவன் உன் கர்ப்ப பிறப்பாகிய என் குமாரன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து யார் என்று நாம் படிக்கும்போது ஆபிரகாமின் குமாரனும் ஈசாக்கின் குமாரனும் யாக்கோவின் குமாரனும் தாவீதினுடைய குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய
வம்ச வரலாறு என்று நாம் படிக்கிறோம். மத்தேயு 1வது அதிகாரம் முதல் வசனம் பாருங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்தனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லும்போது ஆபிரகாமினுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆபிரகாமினுடைய குடும்பத்தில் சந்ததி வாக்குத்தத்தமாக வாக்களிக்கப்பட்டார், தீர்க்கு தரிசனமாக சொல்லப்பட்டார். உன்னுடைய வம்சத்துக்குள் பூமியில் உள்ள எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். ஐ வில் பிளஸ் ஆல் த நேஷன்ஸ் இன் யுவர் ஃபேமிலி ஆர் இன் யுவர் சீட் என்று சொன்னார். அதனால் தேவன் தமது குமாரனை பற்றிய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமனுடைய குடும்பத்தில், அப்படியே ஈசாக்கு யாக்கோபு, யாக்கோபனுடைய குடும்பத்தில் யூதா, இந்த யூத குடும்பத்தில் தான் இயேசு பிறக்கிறார். ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து 42வது தலைமுறை. இதை மத்தேயு 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கிறோம். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளாகும். ஆக ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து 42வது தலைமுறையில் யோசேப்பும் மரியாளும் யூத குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். எவ்வளோ தெளிவாக அந்த வசனம் வந்து நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 27வது வசனம், தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த கன்னிகையின் இடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இந்த பகுதியை நீங்கள் முழுக்க படித்து கொண்டிருக்கும்போது இங்கே தேவதூதன் மரியாள் இடத்துல உன் வயிற்றின் வழியாக, உன் கர்ப்பத்தின் வழியாக ஸ்திரீயின் வித்தாக இயேசு பிறக்கிறார். ஆதியாக 3:15 சொல்லப்பட்ட ஸ்திரீயின் வித்தாக பிறக்கிறார் என்ற கருத்தை சொல்கிறான். இதை பாருங்கள், லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனம், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இவ்விதமாக இந்த ஸ்திரீயின் வித்தாக மரியாள் கர்ப்பமுற்று தன்னுடைய முதல் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பிறப்பித்தார் என்று நம்ம சுவிசேஷ புத்தகத்தில் படிக்கிறோம். இது ஒரு தீர்க்க தரிசன வசனத்தின் நிறைவேறுதலாகவும் இருக்கிறது. ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இது ஒரு தீர்க்க தரிசனம். மரியாள் வழியாக இயேசு கிறிஸ்து பிறப்பதை, கன்னிகையின் வழியாக ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம், தேவன் மாம்சத்தில் வந்து நம்மோடு வாழ்கிறார் என்று அர்த்தமாம் என்று மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். இப்பொழுது ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்கள், பக்கம் பழைய ஏற்பாட்டில் 815, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இயேசு கிறிஸ்து கன்னி வயிற்றில் பாலகனாக பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் எழுந்தபோது தேவனுடைய குமாரன் என்று பலமாக ரூபிக்கப்பட்டார், நிருபிக்கப்பட்டார் என்று ரோமர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆகவே பாலகனாக பிறந்து குமாரனாக கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, எல்லாம் இயேசுவை பற்றியதாக இருக்கிறது.
என் அன்பு சகோதரர்களே, இந்த வசனங்களை எல்லாம் கூட்டி நாம் படிக்கும்போது ஏதேன் தோட்டத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், அதாவது மனிதனை மீட்பதற்கான இரட்சகர், சாத்தானுடைய தலையை நசுக்கி அவன் அதிகாரத்தை பறித்து கொள்ளக்கூடிய இரட்சகர் வருகிறார் என்பது தான் அந்த மீட்பின் திட்டத்தினுடைய வார்த்தையாகவும் செயலாகவும் இருக்கிறது. நீங்கள் நல்ல வேத மாணவராக இருந்தால், பைபிளை நன்றாக ஊன்றி நீங்கள் படிப்பீர்களானால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது, இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற தேசத்தினிடத்தில் அடிமையாக விற்ற போது, இயேசு கிறிஸ்து என்ன ஆனார் என்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம். சில சமயங்களில் ஒரு குடும்பத்தை பார்த்து, உங்கள் பிள்ளைங்க எத்தனை பேருங்க அப்படின்னு கேட்டால், மூத்த பையன் ஆக்சிடெண்ட்டில் செத்து போட்டான், இது அவன் தம்பி, இது அவன் தங்கச்சி, எங்களுக்கு மொத்தம் மூணு பேர் ஒரு பையன் செத்துட்டான் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர்கள் மத்தியில் வருகிறார் என்ற அந்த செய்தி, ஆனால் அதே இஸ்ரவேலர்கள் பாவம் செய்து அவர்கள் அந்நிய தேசத்தில் அடிமையிலாக இருந்தாங்க, எகிப்து தேசத்தில் 430 வருஷம் இருந்தாங்க. அந்த அத்தனை அடிமைகளாக இருந்த மனிதர்கள் மத்தியில் இயேசு உள்ளே தான் இருந்தார். அந்த அவர்களுடைய சரீரத்தில் எங்கேயோ தான் இருந்தார், ஆனால் அவர் யாருன்னு மட்டும் யாருக்கும் தெரியல. மோசே போய் இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று பார்வனிடத்தில் சொல்லும்போது, அந்த நாட்களில் இருந்த ஆண்கள் மட்டும் 600,000 பேர், பெண்கள் அதற்கு மேலே, பிள்ளைகளும் அதற்கு மேலே, ஏறக்குறைய 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருந்தாங்க. ஆனால் மோசே பார்வனிடத்தில் போய் என் ஜனங்களை போக விடு அப்படின்னு அவன் சொல்லும்போது ஒரு கருத்தை சொல்கிறான், அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யாத்திரையாகமும் 4:32 அப்பொழுது பார்வனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கவனியுங்கள், இஸ்ரேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன். இதை மோசே பார்வனிடத்தில் சொல்கிறார், இஸ்ரேல் இஸ் மை சன், மை பிலவட் சன் என்று சொல்கிறார். இந்த இடத்துல உங்களுக்கு ஒருமை பன்மை அப்படின்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியும், சிங்குலர் ப்ளூரல். ஒரே பையன்றதுக்கும் எனக்கு 8 பிள்ளைகள்ன்றதுக்கும் வேறுபாடு இருக்குது. இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு ஏறக்குறைய 20 லட்சத்துக்கு அதிகமான மக்களாக அன்றைக்கு இருக்கிறாங்க. எகிப்தில் அவர்கள் அடிமைகளாக 430 வருஷம் இருக்கிறாங்க. அவர்களை விடுதலை செய்வதற்காக போன மோசே பார்வனிடத்தில் சொல்லும்போது சிங்குலரில் சேஷ்ட புத்திரன், என் குமாரன் என்று தேவன் சொன்ன வார்த்தையை சொல்கிறார். அப்படியானால் அந்த 20 லட்சம் மக்களுக்குள்ள காட்ஸ் ஒன்லி சன், பிலவட் சன் வாஸ் தேர். அப்போது தேவன் தன்னுடைய குமாரனை குறித்து அந்த இஸ்ரவேலர்கள் நடுவிலே அவர் இருக்கிறார் என்பதை சொல்கிறார். ஆக ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த ஆதாம் ஏவாளுடைய குடும்பம் பூமியிலே வளர்ந்து வளர்ந்து வரும்போது அந்த குடும்பத்தில் ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த குடும்பத்தை தான் பிற்காலத்தில் இஸ்ரவேலர்கள் என்று தேவன் அழைக்கிறார். அந்த இஸ்ரவேலர்கள் மத்தியில் தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் காலத்தால் அவர் கடத்தப்பட்டு கொண்டே வந்தார். அவர் அங்கேருந்து தொடர்ந்து வருகிறார். நீங்கள் நல்ல பைபிளை படித்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் ஏறக்குறைய ஒரு 600 ஆண்டுகள் இருக்கும்போது, இஸ்ரவேலுக்கு வடக்கே இருந்து பாபிலோனிய பேரரசனாகிய நேபுகாத் நேச்சார் யூதர்களுடைய கடைசி ராஜாவையும் அந்த தேவாலயத்தை இடித்து போட்டு ஜனங்களை எல்லாம் தன்னுடைய நாட்டுக்கு அடிமைகளாக கொண்டு போனான். அவர்கள் அடிமைகளாக 70 ஆண்டுகள் அங்கே இருந்தாங்க. இந்த 70 ஆண்டுகள் அங்கே போனவங்க அங்கேயே அழிஞ்சு போயிருந்தால் ஸ்திரீன் வித்து எப்படி வெளியே வந்திருக்க முடியும்? ஆகவே தான் தேவன் இஸ்ரவேலில் கொஞ்சம் பேரை மீதியாக எகிப்திலிருந்து வரும்படியாக அவர்களுக்கு உதவி செய்தார். ஏன் செய்தார்? தமது குமாரனாகிய இயேசு ஸ்திரீன் வித்து காப்பாற்றப்பட வேண்டும், அவர் வந்து பூமியில் பிறக்க வேண்டும். அது நிமித்தமாக அந்த பெரும் அடிமைதனத்திலிருந்து 70 ஆண்டு காலத்திலிருந்து அந்த யூதர்களை மீட்டு கொண்டு வருகிறார். இதுக்காக தான் காப்பாற்றுறார். ஏசையா 9:9 பாருங்கள், சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தால் நாம் சோதோமை போலாகி குமாராவுக்கு ஒத்திருப்போம். ஆதியாகமும் 19:9 சோதேம் குமாரா பட்டணத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் எல்லா வீடுகளும் எல்லா பொருளும் ஒரு சேர எரிந்து சாம்பலாச்சு. அந்த மாதிரி இஸ்ரவேலர்கள்
அவளுடைய வாழ்க்கையில் ஒரு சேர அழிஞ்சாங்களான்னா அழியவே இல்லை. எப்படியாவது அவர்களை காப்பாற்றிக்கிட்டே வர்றார். அதனால தான் இந்த வசனத்தில் சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைத்திருந்தார். இந்த இடத்துல இந்த மீதி என்ற வார்த்தையே ஆங்கிலத்தில் ரெமனன்ட் என்று வந்திருக்கிறது. அதாவது மீதியாகிய இரட்சகர் ஒருவரை அவர்கள் மத்தியிலே தேவன் வைத்திருந்தார். எரேமியா 29:10 தம்முடைய குமாரனை எவ்விதமாக பாபிலோனுடைய சிறைகளிலிருந்து மீட்டு கொண்டு வந்தார் என்ற ஒரு தகவலை படிக்கிறோம். அதாவது பாபிலோன் பேரரசன் யூதர்களுடைய கடைசி அரசனையும் அந்த ஜனத்தையும் தன்னுடைய தேசத்துக்கு அடிமையாக ஓட்டி கொண்டு போனான். எப்படி இஸ்ரவர்கள் எகிப்தில் 430 இருந்தாங்களோ அதே மாதிரி யூதர்கள் பாபிலோனில் அடிமையாக 70 இருந்தாங்க. அந்த 70 நிறைவு பெறும்போது மீதியான யூதர்களை ஜென்ம தேசமாகிய எருசலேமுக்கு தேவன் திருப்பி கொண்டு வந்தார். இந்த தீர்க்க தரிசனத்தை பாருங்கள். எரேமியா 29:10 பாபிலோனிலே 70 நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது ஒரு தீர்க்க தரிசனம். இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக பாபிலோனுக்கு போனாலும் தேவனுக்கு அது தெரியும். அவர்களில் இயேசு கிறிஸ்து ஸ்திரீன் வித்தாக இருக்கிறார். அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பைபிள் ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தினுடைய பேர் எஸ்தர் என்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரே நாளில் உலகத்திற்கு எல்லா யூதர்களையும் கொல்லணும்னு சொல்லி ஆமான் என்ற ஒரு தளபதி திட்டமிடுகிறான். அரசனுடைய முத்திரை மோதிரத்தை வாங்கி முத்திரையிட்டு உலகம் முழுவதும் இந்த குறிப்பிட்ட நாளில் எல்லா யூதர்களையும் கொல்லணும்னு ஒரு சட்டம் ஏற்றி அனுப்புகிறான். அது உங்கள் நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரே நாளில் அந்த திட்டத்தை தேவன் கவுத்துட்டார். அது வந்து அந்த திட்டம் மாறுகிறது. எஸ்தர் ராணியை அதுக்காகத்தான் அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறார். அந்த எஸ்தர் ராணியின் மூலமாக அந்த திட்டம் தவிடுபடியாகி எல்லா யூதர்களும் காப்பாற்றப்பட்டாங்க. சத்ருவாகிய ஆமானும் அவனுடைய குடும்பமும் அந்த தூக்கிலே அவர்கள் தூக்கி எறியப்பட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் இஸ்ரவேலர்களுக்கு குறிப்பாக யூதர்களுக்கு எப்பொழுதெல்லாம் பெரும் அழிவு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் காப்பாற்றி கொண்டே வருகிறார். ஏன் காப்பாற்றி கொண்டு வருகிறார்? எகிப்தில் ஏன் அவர்களை காப்பாற்றினார்? பாபிலோன் தேசத்தில் ஏன் அவர்களை காப்பாற்றினார்? எஸ்தர் காலத்தில் ஏன் காப்பாற்றினார்? எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. தமது குமாரனை அவர் உங்களுக்காக எனக்காக மீட்பராக கொடுப்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது. இவ்வளவு படித்த நாம் இயேசு பிறந்தபோது என்ன நடந்தது என்பதை நீங்கள் கவனித்தா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மத்தேயு 2:2 பாருங்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இந்த இடத்துல இயேசுவை தேடிக்கொண்டு வராங்க. அவர் பிறந்திருக்கிறார், அவர் எங்கே பிறந்திருக்கிறாருன்னு கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் தேடுகிறார்கள். ஏரோதன் அரண்மனையில் வந்து கேட்டபோது ஏரோது ஏன் கலங்கினான், எருசலேம் ஏன் கலங்குச்சு? சாத்தான் இயேசுனுடைய வருகையை தடை செய்யும்படி, அவரை கொல்லும்படி, தேவ திட்டம் நிறைவேறாத போகும்படி முயற்சி எடுக்கிறான். அப்பொழுது உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவை அவருடைய தாயும் தகப்பனும் குழந்தையாக தூக்கி கொண்டு அவர்கள் எகிப்துக்கு போனார்கள். ஏரோதனுடைய கைக்கு தப்பினார்கள். அதனால் கோபமடைந்த ஏரோது 2 குறைவாக இருக்கிற எல்லா குழந்தைகளையும் எருசலேமிலும் பெத்லகேமிலும் கொலை செய்தான் என்று படிக்கிறோம். பாருங்கள் மத்தேயு 2:1
பதினாறாவது வசனம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரியிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லேஹேமிலும் அதன் சகல எல்லைகளும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எதுக்காக கொலை செய்தான்? எல்லா ஆண் பிள்ளைகளையும் ஏன் கொலை செய்தான்? இயேசுவை தேடிக்கொண்டிருந்தான். மரியாளின் குமாரனாகி இயேசுவை, தேவனுடைய குமாரனை தேடிக்கொண்டிருந்தான். அவருடைய கைக்கு அவர் சிக்கலை. இப்படியே நீங்கள் பைபிள் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இயேசுவை கொல்வதற்கு எல்லா சமயத்திலும் பிசாசானவன் முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தான். ஆதியாகமத்தில் நீங்கள் பாருங்கள், 4வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் பிறந்தாங்க. ஒருவனுடைய பேர் காயின், மற்றொருவன் பேர் ஆபேல். சாத்தான் இப்பொழுது யோசிக்கிறான், யார் தேவனுடைய குமாரன், ஸ்திரீன் வித்தாக யார் வரக்கூடும் என்று அவன் யோசிக்கிறான். அப்படி யோசிக்கும்போது அந்த இடத்துலே பாருங்கள், காயின் பிசாசை பின்பற்றுகிறவனாகவும் ஆபேல் தேவனுக்கு பிரியமானவனுமாக இருக்கிறான். இப்போது ஆபேலை கொன்றால் ஸ்திரீன் வித்து வர முடியாதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் ஆபேலை அவன் கொலை செய்த பிறகு காயினுக்கு என்ன நேர்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். தேவன் ஏவாள் வழியாக இன்னொரு மகனை கொடுக்கிறார். அவனுடைய பேர் சேத். இந்த சேத்து வழியாக தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து மனிதனாக வரக்கூடிய ஒரு சரீரத்தை காலத்தால் தேவன் காப்பாற்றி கொண்டே வந்தார். எல்லா சூழ்நிலையிலும் காப்பாற்றி கொண்டே வந்தார். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவராக, கலாத்தியர் 4:5 1 யோவான் 3:8 பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக மனுஷகுமாரன் இவ்வுலகத்திற்கு வந்தார். இப்பொழுது கவனிங்க, இந்த மீட்பின் திட்டம் எவ்வளோ பெரிய லெங்க், எவ்வளோ பெரிய லாங், எவ்வளோ பெரிய ஒரு காலத்தை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் பழைய ஏற்பாடு முழுவதும் ஏறக்குறைய 4000 ஆண்டுகள் ஆச்சுங்க இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு. சகோதரர்களே, இப்பேற்பட்ட இந்த மீட்பின் திட்டத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டு. இந்த கத்தரிடத்தில் உனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. இந்த மீட்பிடத்தில் நீ மனம் திரும்பினால் அவர் உன்னை ரட்சிப்பார். நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பாய் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். ஆகவே நாளை இதனுடைய தொடர்ச்சியை நாம் படித்து முடிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த தகப்பனே, கத்தர் யூதர்கள் மத்தியில் மீதியை வைத்திருந்தார். யூதர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் மத்தியிலே இயேசு இருந்தார் என்பதை நாங்கள் கவனிக்கிறோம். இஸ்ரவேலை தேவன் தமது குமாரன், சிரேஷ்ட புத்திரன் என்று அழைத்தார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். காலங்கள் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் அவர் பிறந்தார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இதை உணர்ந்து புரிந்து வாழ கிறிஸ்தவ மக்களாகி உமது மக்களுக்கு, திருச்சபைக்கு உதவி செய்தரலாம். எங்கள் பாவ குற்றங்கள் தப்பிதங்களே எங்களுக்கு மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 0444-255-0082.